بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. இன்றைக்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீதாவுடைய இன்றைய தர்பியாவுடைய முதல் பாடம். இதில் நாம் இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு, அதாவது பரக்கத் பெறுவதனுடைய சட்டங்கள், அதனுடைய வழிமுறைகள், அதில் அனுமதிக்கப்பட்டவைகள் என்ன, தடுக்கப்பட்டவைகள் என்ன என்பதை பற்றிய ஒரு சில செய்திகளைத்தான் நாம் பார்க்கின்றோம். இதில் இந்த வார்த்தையை பொறுத்தவரையில், இந்த பரக்கத் என்ற வார்த்தை நமக்கு மிகவும் ஒரு பரிச்சயமான வார்த்தையாகும். இது நன்மைகளை, ஹைரை அதிகம் அதிகம் வழங்கக்கூடியதாக, அதேபோன்று தொடர்ச்சியாக இருப்பதாக இந்த பரக்கத் இருந்து கொண்டிருக்கிறது. இதில் முதலாவதாக நீங்கள் அதாவது குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டிய விஷயம், பரக்கத் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான், பரக்கத் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்துதான் பரக்கத். இதில் இது வந்து மிக முக்கியமான அடிப்படை. ஆனால் சிலர்கள் பேசும்போது கூட அரபுல அந்த வார்த்தை சில பயன்படுத்துவாங்க, உபாரிக்கும், நான் உனக்கு பரக்கத்து செய்கிறேன். இந்த வார்த்தை பிரயோகம் பிழையான. இந்த பரக்கத் என்பது அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்வானாக, இப்படி தான் பயன்படுத்தலாம், சொல்லாமே தவிர நான் உங்களுக்கு பரக்கத் செய்கிறேன் அப்படி சொல்ல முடியாது, அது பிழையான். ஏன்னா பரக்கத் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ள ஒன்றாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த அந்த வித்துருடைய குனூத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும், வபாரிக்லி ஃபீமா ஆதைத் என்று சொல்லி அதில் ஒரு துவா, ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. அதாவது நீ வழங்கியவற்றில் எனக்கு பரக்கத்து செய்வாயாக. அதே போல் நீங்கள் எடுத்து பாருங்கள் இஸ்திஹாராவுடைய அந்த துஆ, அதில் கூட சும்ம பாரிக்லி ஃபீஹி, எந்த காரியத்தை முன்னிட்டு ஒருவர் அந்த இஸ்திஹாராவுடைய தொழுகையை தொழுது பிரார்த்திக்கிறாரோ, அதில் அவர் கேட்கக்கூடிய ஒன்றுதான் சும்ம பாரிக்லி ஃபீஹி, பிறகு அதில் எனக்கு பரக்கத்து செய்வாயாக என்ற அந்த பகுதி. அப்ப எனவே நாம் பரக்கத்தை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், அது அல்லாஹின் புறத்திலிருந்து மாத்திரம்தான் அது வழங்கப்படும் என்பதை நாம் இதில் முதலாவதாக இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இந்த பரக்கத்தை பொறுத்தவரையில் இந்த பரக்கத்து பெறுகின்ற சில காலங்கள், அதேபோன்று பரக்கத்துக்குரிய இடங்கள், அதேபோன்று பரக்கத்துக்குரியவர்கள், அதேபோன்று பரக்கத்துக்குரிய செயல்கள், இப்படி என்று சொல்லி நாம் இதை பிரித்து நோக்கலாம். இந்த பகுதியை இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரக்கத் என்ற வார்த்தை பிரயோகத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதற்கு ஒரு செய்தியை நீங்கள் பாருங்க. அதாவது ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா, இந்த ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமுடிக்கிறார்கள். அப்போ ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹு அன்ஹா அவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சொல்கிறார்கள், அதாவது ஃபமா அலமு இம்ராத்தன் கானத் அஅலம் பரக்கத்தன் அலா கௌமிஹா மின்ஹா, அதாவது அவங்களோட கூட்டத்தினருக்கு மிகவும் பரக்கத்து நிறைந்த ஒரு பெண்ணாக இவரை தவிர நான் வேறு யாரையும் அறிய மாட்டேன் என்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ அவங்களோட கூட்டத்துக்கு அவங்க பரக்கத்து நிறைந்தவங்களாக இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி சொல்கிறாங்களே,
அவர்களுடைய கூட்டத்தினருக்கு அவர்கள் மிகவும் பரக்கத்து நிறைந்தவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் மூலம் கிடைத்த பயன், அவர்கள் மூலம் கிடைத்த பயன் என்ன, என்ன பயன் கிடைத்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை மனமுடித்த காரணத்தால் அவங்களோட சமுதாயத்தில் யாரெல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க, சிறை பிடிக்கப்பட்ட அடிமைகளாகப்பட்டாங்களோ அவங்களையெல்லாம் சஹாபாக்கள் விடுதலை செஞ்சாங்க. ஏன்னா யார் இவங்க, ரசூலுல்லாஹுடைய மனைவி அவங்களுடைய உறவினர்கள் என்று வரும்போது அதற்காக ரசூலுல்லாஹி அவங்க செஞ்சாங்க, அந்த சிறப்புக்காக அவங்க விடுதலை செய்தார்கள். அப்போ எனவே அப்போ இந்த பரக்கத் என்பது இப்படி இந்த வார்த்தை பிரயோகம் இது பயன்படுத்தப்படும் என்பதை நாம் இதிலே விளங்குகிறோம், இதனூடாக நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போன்று நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக இதிலே நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உள்ள அந்த பரக்கத் என்று சொன்னால் இது ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா இதில் தான் அதிகமான மக்கள் இதில் வழிகேட்டுக்கு வலாலத்துக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இதில் இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிறந்தவுடன் கைக்குழந்தையாக இருக்கும் போதே அவர்கள் பேசிய வார்த்தைகள்ல வஜஅலனி முபாரகன் ஐனமா குன்ட் என்று அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா என்னை எங்கிருந்தாலும் பாக்கியத்துக்குரியவனாக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னால், அவ இந்த பாக்கியம் என்பது நபிமார்களுக்கு மாத்திரம் உரியதாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து பரக்கத்து நிறைந்தவர்கள். அல்லாஹு தஆலா தான் அந்த சிறப்பை அவர்களுக்கு வழங்கினான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் பரக்கத்துக்குரியவைகள். அதே போன்று அவர்களுடைய அந்த உடலிலிருந்து வெளிப்படுகின்ற விஷயங்களில் அவங்களோட நகமாக இருக்கலாம், தலைமுடிகளாக இருக்கலாம். இறுதி ஹஜ்ஜில் கூட நாங்கள் பார்க்குறோம், அவர்களுடைய தலைமுடிகளை என்ன செய்தாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் அவர்கள் அதை ரசூல் நாங்கள் பங்கு வைத்து கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்போ எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்கள், அவர்களுடைய உடல் என்பதெல்லாம் அது பரக்கத்துக்குரியது. அவங்க உதவு செய்த தண்ணீரை எடுத்து தங்களுடைய மேனிகளில் தேய்த்துக் கொள்வதில் நபித்தோழர்கள் போட்டி போட்டார்கள். அவங்களுடைய எச்சில் உமிழ் நீராக இருக்கலாம். இந்த ஒவ்வொன்றும் பரக்கத்து பொருந்தியவைகள், பரக்கத்துக்குரியவைகள். இந்த சிறப்பு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் உரிய ஒரு சிறப்பாகும் என்பதற்கு மிகப்பெரிய சான்றன் என்று சொன்னால், இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும், அவங்க உயிரோடு வாழும் காலத்தில் அடுத்து மிகவும் சிறப்புக்குரியவங்களாக இருந்தவங்க யாரு, சஹாபாக்கள். அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான்கு ஹலீஃபாக்கள், பத்ரில் கலந்து கொண்டவர்கள், ஹுதைபியாவிலே கலந்து கொண்டவர்கள், இவங்கெல்லாம் யாருன்னா சிறப்புக்குரியவர்கள். இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, உயிரோடு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கத்துக்குரியவர்கள், நெருக்கமானவர்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். இப்போ இவங்கள்ட்ட போய் என்ன செஞ்சாங்க, இவங்களுடைய இவங்க பயன்படுத்திய பொருட்களோ அல்லது இவங்களுடைய முடிகளோ இவங்களுடைய உடல் இதை வைத்து யாராவது பரக்கத்து பெற்றாங்களா, யாராவது பெற்றாங்களா, என்ன இல்லை. ஏன்னா அப்படி ஒன்று இல்லை மார்க்கத்தில். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது எது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உடல், அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள். அதில் என்ன இருக்குது, அவங்களோட ரசூலுல்லாஹுடைய வியர்வை. உம்மு சுலைமா தான் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அவங்களோட வீட்டில் சில நேரம் உறங்குவாங்க. அவங்களோட உறங்கிட்டு செல்லும் போது அந்த வியர்வைகள் என்ன செய்வாங்க, அதை எப்படியாவது எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட வேண்டும் என்பதில் முயற்சியாக இருப்பாங்க. ஏன்னா அது பரக்கத்து பொருந்தியது என்பதற்காக. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ இந்த பரக்கத் என்பது இப்போ நமக்கு தெரியும், இந்த உம்மத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்ததாக மிகவும் சிறப்புக்குரியவங்க யாருன்னு நமக்கு தெரியும். அவங்க யார் என்றால் அந்த நான்கு ஹலீஃபாக்கள். அதை தொடர்ந்து பத்ரில் கலந்து கொண்டவங்க, உஹதில் கலந்தவங்க, அதே போன்று இஸ்லாத்தில் முதன்மையானவர்கள் முஹாஜிர்கள், இப்படி சிறப்புக்குரியவர்கள் வருவார்கள். அப்போ எனவே இப்படியானவர்களிடம் போய் என்ன செய்யலை, இந்த மாதிரியான பரக்கத்தை யாரும் பெறவில்லை என்றால் இது தடுக்கப்பட்டது. ஏன்னா இன்று நீங்கள் எடுத்து பாருங்க, மக்கள் அதிகமாக வழிகெடுக்கப்படுவது இதன் ஊடாகத்தான். என்ன, அவங்க வந்து வழிமார்கள், அவங்க நல்லடியார்கள், அவங்க மகான்கள், இப்படி சொல்லி என்ன செய்யறது, அவர்களிடம் போய் நீங்கள் பரக்கத்து பெறுங்கள். அவர்கள் வந்து எந்த அளவுக்கு என்று சொன்னால்,
அவர்களுடைய அவங்க பயணிக்கக்கூடிய வாகனத்தை முத்தமிடுவதற்கே பெரும் போட்டி, அந்த காரை முத்தமிடுவதற்கு பெரிய சண்டை போடுகின்ற அளவுக்கு நம்ம சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். அப்ப இப்படி என்ன செய்யறாங்க, இந்த பரக்கத்தை பெறுகிறோம் என்ற ஒரு தவறான மார்க்கம் தடுத்த ஒரு வழிமுறை, மார்க்கம் தடுத்த ஒரு வழிமுறை என்று சமுதாயத்திலே பரவி இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்ப இந்த சிறப்பு என்பது யாருக்குரியது மட்டும்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உரியது மட்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நல்லவர்களிடம் இருந்து நாம் பரக்கத்து பெறுவதா என்று சொன்னால் எப்படி பரக்கத்து பெறலாம், நல்லவங்க இருக்கிறாங்க, நல்ல மனிதர்கள், சாலிஹானவர்கள், இவர்களிடமிருந்து நாம் பரக்கத்து பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மார்க்கம் சொன்ன வழிமுறைகள் இருக்கு. உதாரணமாக அவர்களிடம் இருந்து நாங்கள் இல்மை பெறுகிறோம், என்ன செய்வோம், நல்ல அறிஞர்களாக இருக்கிறார்கள், சிறப்பானவர்களாக, சாலிஹானவர்களாக, அறிஞர்களாக இருக்கிறார்கள், நாங்கள் அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து என்ன செய்கிறோம், அவங்கள்ட்ட இருந்து அறிவு இல்மை பெறுகிறோம் என்றால் இது அனுமதிக்கப்பட்டது, இது மார்க்கம் சொல்லுது, இது 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 வந்து மார்க்கம் வழிகாட்டிருக்கு. அதே போன்று அவர்களிடம் நீங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்கள், பிரார்த்தியுங்கள் என்று அவர்களிடம் போய் சொல்வது, எமக்காக துவா செய்யுங்கள் என்று சொல்வது, இது மார்க்கத்தில் என்னதான், இவைகள் அனுமதிக்கப்பட்டவைகள். இப்படி செய்யலாமே தவிர அவங்களுடைய உடலோ அல்லது அவங்க பயன்படுத்திய பொருட்களிலோ வரக்கத்து இருக்குதுன்னு நாங்கள் செஞ்சிடக்கூடாது, அந்த வழிகேட்டுக்குள் நாம் நுழைந்து விடக்கூடாது என்பதை நாம் இதில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இது பரக்கத் என்பது ஒருவரோடு தொடர்புபடுத்தும் போது நாம் இப்படி இதை புரிந்து கொண்டா சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமுள்ள சிறப்பம்சம், அது வேறு யாருக்கும் கிடையாது. இதில் நாம் மிக கவனமாக மிக தெளிவாக நாம் இதிலே இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக இந்த பரக்கத்துக்குரியவைகள், பரக்கத்துக்குரியவைகளில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது குர்ஆனுடைய பரக்கத். இப்போ குர்ஆனுடைய பரக்கத்தை பொறுத்தவரையில், இப்போ குர்ஆனுடைய பரக்கத் என்று சொன்னால் சிலர் என்ன செய்கிறாங்க, குர்ஆனை எடுத்து தங்களுடைய முகம், தங்களுடைய அப்படி நெஞ்சில் அப்படி வச்சு என்ன செய்கிறாங்க, மூடுறாங்க. அப்போ இந்த பரக்கத்தை பொறுத்தவரையில் இப்படியான ஒரு முன்மாதிரி நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூலிடமோ சஹாபாக்களிடமோ இல்லை. ஷேக் நாசிருதீன் அல்பான் ரஹிமுல்லா கூட இப்படி செய்கிறாங்க, இது ஒரு பிதாவான் நடைமுறை என்று காணுகிறார்கள். இப்படி ஒரு நடைமுறை நமக்கு சொல்லித்தரல. இப்போ குர்ஆனின் மூலம் நாம் பரக்கத்து பெறுவதாக இருந்தால், குர்ஆனின் மூலம் நாம் பெறுகின்ற பரக்கத் அது எப்படி அமைய வேண்டும், எப்படி அமைய வேண்டும், குர்ஆனை ஓதுவதன் மூலம். நீங்கள் ஒரு எழுத்து ஓதுனீங்கன்னா எத்தனை நன்மை, 10 நன்மைகள். குர்ஆனை ஓதியவருக்கு அது நாளை மறுமையில் ஷஃபாஅத்து செய்யும், குர்ஆன் ஓதியவருடைய அந்தஸ்துகள் நாளை மறுமையில் உயரும். இப்படித்தான் நாம் குர்ஆனின் மூலமாக பரக்கத்து பெறுதல். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்றான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக்கும் லியத்தப்பரு ஆயாத்தி, நபியே நாம் உமக்கு பாக்கியம் நிறைந்த இந்த வேதத்தை இறக்கினோம் என்று சொல்லிவிட்டு லியத்தப்பரு ஆயாத்தி, அந்த வசனங்களை அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக, விளங்க வேண்டும் என்பதற்காக. அப்ப குர்ஆனின் மூலம் பரக்கத்தை பெறுதல் என்பது அதை ஓதுவது, அதை விளங்குவது, அதன்படி செயல்படுவது. இப்படித்தான் குர்ஆனின் மூலம் நாம் பரக்கத்தை பெறுதல் என்பதை விளங்க வேண்டும். அதற்கு மாற்றமாக குர்ஆனை எழுதி தொங்க போடுவது அப்படிதான் நடக்குது. இப்ப பரக்கத்தை பெறுதல்லாம் எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நேர்மாற்றமான முறை, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறை அல்ல. எப்படி, குர்ஆனை எழுதி தொங்க போடுவது, அல்லது என்ன செய்யறது, போத்தல்களில் அதை வந்து எழுதி அது அவைகளில் சுருட்டி வைக்கிறது, அல்லது வந்து அவைகளை வந்து என்ன செய்யறது, கரைச்சி குடிக்கிறன்ற மாதிரியான ஒரு போக்கு. இப்படியெல்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லித்தரல. குர்ஆனின் மூலம் பரக்கத்தை பெறுதல் என்று சொன்னால் அதற்குரிய வழிமுறையை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்து விட்டார்கள். இப்போ ரசூல் நாங்கள் சொல்கிறாங்க, சூரத்துல் பக்ராவை சொல்லும் போது சொல்றாங்க, சூரத்துல் பக்ரா பரக்கத்து நிறைந்தது. ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சூரத்துல் பக்ரா இருக்கிறதே அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது பரக்கத்து நிறைந்தது, அதை விட்டு விடுவது நஷ்டம், அதை நீங்கள் விட்டு விடுவது நஷ்டம், கைசேதம். அது சூனியக்காரர்களை எல்லாம் என்ன செய்துவிடும், அது தோல்வி அடைய செய்கின்றதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாம ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்ப இந்த செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்ப சூரத்துல் பக்ரா வந்து அதை நீங்க எடுத்துக்கொள்வது பரக்கத்து நிறைந்தது என்றால் எப்படி நாங்கள் அதை எடுத்துக்கொள்றது, அதை எழுதி தொங்க போடுறதா, சூரத்துல் பக்ரா என்ன செய்யறது ஃபுல்லா அதை வந்து ஒருத்தர் அதை பிரிண்ட் பண்ணி தனது வீட்டில் தொங்க போடுவதன் மூலமாக அந்த பரக்கத்து கிடைக்குமா,
என்றால் இல்லை. அந்த பரக்கத் என்று சொன்னால் அதை ஓதுவது, அந்த சூரத்துல் பக்கராவை ஒருவர் தனது வீட்டில் ஓதுவதன் மூலமாக அந்த சூரத்துல் பக்கராவில் உள்ள செய்திகளை அவர்கள் அதை செயல்படுத்துவதன் ஊடாக, இப்படி அதன் ஊடாகத்தான் அந்த பரக்கத்தை பெறலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர், இக்ரா சூரத்துல் பக்கரா ஃபைன்னா அஹதஹா பரக்கா, சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள், அதை நீங்கள் எடுத்துக்கொள்வது என்பது பரக்கத்துக்குரியது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, இந்த பரக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோய் நிவாரணத்துக்காக சொல்லி தந்த அத்தியாயங்கள், அது சென்ற வகுப்புல கூட பேசப்பட்டிருக்கு. எனவே அந்த அதனூடாக அந்த சூராக்கள் அவற்றை ஓதுவது, அந்த துவாக்களை ஓதுவதனூடாக அந்த பரக்கத்துகளை நாம் பெறலாம். அப்ப நாங்க இதுவரைக்கும் பார்த்த தலைப்புகள் கொஞ்சம் சொல்லுங்க. முதல் தலைப்பு என்ன பார்த்தோம் இதுல? பரக்கத்தை பெறுவது என்ன சொன்ன முதல் தலைப்பு என்னது? பரக்கத் என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது என்று சொன்னோமா இல்லையா? சொன்னோமா? நாங்கள் அதுக்கு வந்து உங்களுக்கு சொன்ன செய்திகள் என்ன சொன்னோம்? அதுக்கு சொன்ன செய்திகள் பரக்கத் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் வரக்கூடியது என்பதற்கு என்ன செய்தி சொன்னோம்? வித்திரில் ரசூல் நாங்கள் கற்றுத்தந்த ஒரு துவாவை சொன்னோம். அந்த துவா, அந்த துவா என்ன துவா சொன்னோம்? சொல்லுங்க என்று சொல்லி, யாழ்லா நீ எதை வழங்கினாயோ அதில் எனக்கு பரக்கத்து செய்வாயாக என்பதை ஒரு விஷயத்தை பார்த்தோம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தோம்? இஸ்திஹாரா சொன்னாங்க, அதிலும் சொல்லுங்க, சும்மா பாரிக்லி ஃபீ என்று சொல்லி வரக்கூடிய செய்தியை பார்த்தோம். சரி, அடுத்த செய்தி பரக்கத்தில் என்ன பார்த்தோம்? அதே போன்று நாங்கள் பரக்கத்து பெறுகின்ற மனிதர்கள் அப்படித்தானே? பரக்கத்து நாங்கள் ஒருவரிடமிருந்து பெறுவதாக இருந்தால், ஒருவரிடமிருந்து நாங்கள் பரக்கத்து பெறுவதாக இருந்தால், அவர் வந்து அவர் பயன்படுத்திய பொருட்கள், அவருடைய உடலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்று வரும்போது, அது யாருக்கு மாத்திரம் உரியது என்று பார்த்தோம்? நபிமார்களுக்கு மாத்திரம் உரியது, இறுதி தூதர் நபிகள் நாயகம் சலதா அவர்களுக்கு உரியது என்று நாங்கள் என்ன செஞ்சோம்? அதை நாம் பார்த்தோம். சரியா? அதே போன்று, அதாவது நாம் நல்லவர்களிடமிருந்து பரக்கத்தை பெறுவதாக இருந்தால், நல்லவரிடமிருந்து பரக்கத்தை பெறுவதாக இருந்தால் அதற்குரிய வழிமுறை என்னன்னு சொன்னோம்? அவரிடமிருந்து நாங்கள் என்ன செய்யறது? இல்மை பெறுவது. அவரிடமிருந்து இல்மை பெறுவது, வேற அவரிடம் நாங்கள் என்ன செய்யறது? நமக்கு துவா செய்யுமாறு சொல்வது. இப்படியான விஷயங்கள் என்ன செய்யறது? அதாவது பரக்கத்துக்குரியதாக நாம் பார்த்தோம். சரிதான், இப்படி தான் பரக்கத்து பெறலாம். அப்ப எது அதுல கூடாது, தடுக்கப்பட்டது எதுன்னு பார்த்தோம். அதுல தடுக்கப்பட்டது எது? அதாவது அவர் அவருடைய உடல் விளைஞ்சா, அவர் பயன்படுத்திய பொருட்கள் விளைஞ்சா, அதுல வந்து பரக்கத்து இருப்பதாக நம்புவதும், அதன் ஊடாக பரக்கத்து தேடுவது என்பதும் அனுமதிக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதா? தடுக்கப்பட்டது. தெளிவாக இருக்குது, நாங்கள் தெளிவாக இதில் இருக்க வேண்டும். நம்ம சமுதாயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்று அதிகமானவர்கள் வழிகட்டு போவதற்கு அல்லாஹ் நமக்கு செய்த பெருமருள் இந்த தொகை ஓரிவை கொள்கை, இதை நாம் விளங்கினோம். விளங்கியதன் காரணத்தால் அல்லாஹ் நமக்கு அருள் செய்து விட்டான். ஆனால் நம்ம சமுதாயத்தில் நீங்கள் எடுத்து பாருங்க, எவ்வளோ மக்கள் இதன் ஊடாக வழிகெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சாதாரண மக்கள் மார்க்க அறிவு சரியாக இல்லாத காரணத்தால் இப்படியான அவங்க என்ன செய்யறது? அவங்க வந்து பயன்படுத்திய பொருட்கள் பரக்கத்து, அவங்கள வந்து அவங்களோட ஒவ்வொன்றும் பரக்கத்து என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? அதில் வந்து இப்படி வழிகட்டு போவதும், அதே போன்று அதில் வந்து அவங்களோட ஒவ்வொரு பொருட்களை பயன்படுத்துவதில் போட்டிகளும், இதில் நாங்கள் இப்படி இந்த வழிகேடுகளை நிறையவே நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக நாம் இதில் உங்களுக்கு சொன்ன ஒரு பகுதிதான், அதாவது குர்ஆனுடைய பரக்கத்தை சொன்ன மூலம், குர்ஆனுடைய பரக்கத்தை சொல்லும் போது அதோடு சேர்த்து ஒரு சில செய்திகள், உதாரணமாக சில சொற்களில் உள்ள பரக்கத், சொல் சார்ந்த பரக்கத்துகளை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அந்த சொல் சார்ந்த பரக்கத்துக்குள்ளே தான் அந்த குர்ஆனும் வரும். சொல் சார்ந்த பரக்கத்துன்னு சொன்னால் குர்ஆனை ஓதுவது என்பது சொல் சார்ந்த பரக்கத். குர்ஆன் நீங்கள் ஒரு எழுத்து ஓதினா எத்தனை நன்மை? பத்து நன்மை என்பது பரக்கத். அதே போன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த திக்ருகள் இருக்குது. அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த திக்ருகள், அந்த திக்ருகளை சொல்வதன் ஊடாக உங்களுக்கு பரக்கத் இருக்குது. சொல்லுங்க பாம்ப சில திக்ருகள். இப்போ சுபஹானல்லாஹ்,
அதுக்கென்ற எவ்வளவு சிறப்புகள் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. சுபஹான அல்லாஹி பிஹம்திஹி லா இலாஹா இல்லல்லாஹ், அதே போல் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர். இப்படி இவைகள் எல்லாம், இதெல்லாம் என்னது, இந்த வார்த்தைகள் பரக்கத்துக்குரியவைகள். இதன் மூலம் நாங்கள் எப்படி பரக்கத்து பெறுவது, எழுதி தொங்க போடுவதனூடாகவா அல்லது எப்படி ஓதுவதனூடாக? அதை எழுதி தொங்க போடுவதனூடாக அல்ல. நிறைய என்ன செய்யறாங்க, நிறைய வாகனங்களில் பிரயாணத்துவா எழுதி போடப்பட்டிருக்குது, ஆனால் அவர் வாழ்க்கையில் ஓதிக்க மாட்டார். நிறைய வாகனங்களில் பிரயாணத்துவா தொங்குது, ஆனால் அவர் ஓதிப்பாரா, அவருக்கு அந்த துவாவை வாசிக்கணும்னு சொன்னால் அவருக்கு வாசிக்க தெரியாது. இதுதான் நிலைமை. அவையிலே பரக்கத்தை பெறுதல் என்றால் தெளிவாக புரிந்து கொள்ளும். பரக்கத்தை பெறுதல் என்றால் அதை நாம் சொல்வது, சொல்லுவாங்க நமக்கு அதை சொல்வதற்கு, இப்போ ஓதுவது சொல்வதென்றால் அதன் மூலம் தான் பரக்கத்தை பெறலாம். இல்லைங்கச்சா, சுபஹானல்லாஹி வபிஹம்தி ஒருத்தர் என்ன செய்கிறார், 100 முறை எழுதி போடுறார், எழுதி ஒட்டுறார், சரி வருமா? 100 முறை என்ன செய்யணும், சொன்னால் தான் அந்த பரக்கத்து கிடைக்கும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி. அப்போ இது போன்ற நறுமையான சொல். அப்போ இந்த சொற்கள் பரக்கத் என்பது அது ஆதாரபூர்வமானதாக ரசூலுல்லாஹ் சொன்னவைகளாக அவைகள் இருக்க வேண்டும். அவைகளை சொல்லும் போது அந்த உரிய பரக்கத்தை நாம் என்ன செய்வோம், அதனூடாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே போன்று அடுத்ததாக நாம் இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்போ செயல் சார்ந்த பரக்கத் என்று சொல்லும் போது, செயல் சார்ந்த பரக்கத் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் எதை சொல்லலாம் சொல்லுங்களேன். செயல் சார்ந்த பரக்கத்து, ஒரு செயல் ஊடாக பரக்கத்து பெறுதல் என்றால் என்ன சொல்லுங்க பாபு? செயல் சார்ந்தன்னு சொன்னா அதாவது அமல்கள் இல்லையா, அமல்கள் இருக்கிறது. இப்ப அமல்கள் நீங்க எடுத்து, இப்ப நீங்க இப்ப இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறீங்க, என்னது உட்கார்ந்துக்கிறீங்க, என்னது சொல்லுங்க, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு அறிவை தேடி உட்கார்ந்துருக்கிறோம். இது பரக்கத்துக்குரிய ஒரு செயல், இது பரக்கத்துக்குரிய ஒரு செயல். ஏன் இங்கு மலக்குகள் நமக்காக துவா செய்கிறார்கள், பிரார்த்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய, அல்லாஹ் நம்மை பற்றி பெருமையாக சொல்லுகின்ற ஒரு பரக்கத்துக்குரிய ஒரு செயல் இது. அப்போ இதை எனவே இது போன்று நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஒருவர் வந்து தொழுகையை நிறைவேற்றுவது பரக்கத்துக்குரியது, அதை ஜமாத்தாக நிறைவேற்றும் போது அதற்குரிய பரக்கத். இப்படி பரக்கத்துக்குரிய செயல்கள் என்று எவைகளெல்லாம் சொல்லப்பட்டனவோ அதனூடாக அவற்றை உரிய முறையில் நிறைவேற்றுவதன் மூலம் நாம் என்ன செய்யலாம், பரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னால், பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வேறு சில செயல்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், அதாவது நமக்கு இது மிகவும் விருப்பமானதாக இருக்கும், உணவை சேர்ந்திருந்து உண்ணுதல். உணவை சேர்ந்திருந்து என்ன செய்யறது, உண்ணுதல், இது பரக்கத்து நிறைந்தது. உணவை சேர்ந்திருந்து உண்ணுதல், அதே போன்று ஒருவர் தனக்கு பக்கத்தில் உள்ளதை உண்ணுதல், சாப்பிட்ட பிறகு விரல்களை நன்றாக சூப்புதல் என்று சொன்னால் எதில் பரக்கத்தென்று தெரியாது, உணவில் எதில் பரக்கத்தென்று தெரியாது. அப்போ எனவே இந்த சுன்னாக்களை வழிமுறைகளை பேணி நாம் சாப்பிடும் போது நமக்கு என்ன செய்ய, அதனூடாக அந்த பரக்கத்தை பெறுகிறோம், அதனூடாக நாம் என்ன செய்கிறோம், பரக்கத்தை பெறுகிறோம். அப்போ எனவே இப்போ தலைப்புகள் திருப்பி கேட்ட சொல்லுவீங்க தானே, ஒவ்வொரு பார்த்த தலைப்புகள் ஒவ்வொன்றா இப்போ சொல்லி கொண்டு வரோம், அந்த ஓடல் நீங்கள் சொல்லணும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று பரக்கத்து கிடைக்கக்கூடிய இடங்களாக இஸ்லாம் கூறக்கூடிய இடங்கள், இப்போ பரக்கத்து வந்து கிடைக்கக்கூடிய இடங்கள், இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இடங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இடம் எது, மஸ்ஜித். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய இடம் மஸ்ஜித். நாங்கள் குறைவாக நேரத்தை கழிக்கக்கூடிய இடம் எது, மஸ்ஜித். அப்படிதானே, குறைவாக நேரத்தை கழிக்கக்கூடிய இடம் எது, அல்லாஹ்வுக்கு என்ன இடம், விருப்பமான இடம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுக்கு வெறுப்பான இடம் எது தெரியும், கடை வீதிகள், கடை தெருக்கள் இல்லைங்களா, நாங்கள் கூடுதலாக நேரத்தை கழிக்கிற இடம் அது. அப்ப எனவே நறுமையான சகோதரர், மஸ்ஜித் என்பது பரக்கத்து நிறைந்தது, பாக்கியம் நிறைந்தது. இதிலே முதன்மையானது என்று நாங்கள் சொல்லும் போது, இந்த பாக்கியம் நிறைந்த இடங்களில் முதன்மையானது என்றால் எது, மஸ்ஜிதுல் ஹராம் இல்லையா, மஸ்ஜிதுல் ஹராம் முதன்மையானது. அதற்கு அடுத்து என்ன, மஸ்ஜிதுல் நபவி, அதற்கு அடுத்து மஸ்ஜிதுல் அக்ஸா. அப்ப எனவே இவைகளுக்கென்றெல்லாம் உள்ள சிறப்புகள் உங்களுக்கு தெரியும், நிறைய ஹதீஸ்கள் நாங்கள் இது சம்பந்தமாக படிச்சிருக்கோம். அப்ப இந்த இடங்களுக்குரிய பரக்கத்துகள், இந்த இடத்துல போய் நாங்கள் எப்படி பரக்கத்தை பெறுவது என்பது முக்கியம், அந்த விளக்கம் தேவை. பரக்கத்துக்குரிய இடங்கள், அந்த இடத்துல பரக்கத்தை எப்படி பெறுவது, அப்படிதானே,
உங்களுக்கு தெரியும், அதாவது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கஅபாவினுடைய அவங்க எல்லா மூலைகளையும் தொட்டதை யார் பார்த்தாங்க, எந்த சாபி பார்த்தாங்க, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. கஅபாவுடைய எல்லா மூலைகளையும் அவங்க என்ன செய்றாங்க, தொடுவதை பார்க்குறாங்க, அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. அப்படி பார்த்த சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்றாங்க, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறை, அந்த ஹஜ்ஜருல் அஸ்வத், ருக்னுல் யமானி, ரசூலுல்லாஹ் தொட்டதை பற்றி சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்கடா, இந்த கஅபாவில் வெறுப்புக்குரிய இடங்கள் எதுவும் இல்லை, அதுதான் உண்மை. அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்டது, அதில் எதுவும் வெறுக்கக்கூடியதல்ல என்று சொல்லி அவங்க ஒரு வாதத்தை வைக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன சொன்னால் வேற எப்படி இதுக்கு லொஜிக்கில் உடைக்கலாம், அது பண்ணலாம் தான் நாங்கள் யோசிச்சிருப்போம். பகுத்தறிவு இதை எப்போ உடைக்கிறது அப்படிதானே, பகுத்தறிவால் இதை உடைக்க வேண்டும் அப்படிதான் நாங்கள் நினைக்கிறது. ஆனால் சஹாபாக்குடைய அணுகுமுறை எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அவர் சொன்னார் கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சொன்னான் லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹுடைய ரசூலிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. வசனத்தை ஓதினாங்க, சமிஅனா வஅதஅனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம், ஆமன்னா சலம் நம்பிக்கை கொண்டோம் கட்டுப்பட்டோம். முஆவியா அதை மீறி ஒரு வார்த்தை அவங்க பேசலை. குர்ஆனுடைய வசனம் போதப்படுது, அல்லாஹ்வுடைய ரசூலிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி. ரசூலுல்லாஹ்வுடைய முன்மாதிரி என்ன, என்ன முன்மாதிரி, ஹஜ்ஜுல் அஸ்வதை முட்டமிட்டார்கள், ருக்னுல் யமானி என்ன செஞ்சாங்க, தொட்டார்கள். அப்போ குர்ஆன் வசனத்தை ஓதியவுடன் அப்போ எனவே நறுமையான சொல், அது வந்து பரக்கத்து நிறைந்த இடம், அந்த இடத்துல எப்படி பரக்கத்தை பெறுவது என்பது முக்கியம். அந்த இடத்துல நாங்கள் எப்படி பரக்கத்தை பெற்றுக்கொள்வது, பரக்கத்தை அடைகின்ற வழிமுறை முக்கியமானது. இப்போ நான் அங்கே போய் பரக்கத்து பெறுவதற்குரிய வழிமுறைகள் என்ன சொல்லுங்க பாபா, தவாஃப் செய்தல் இல்லையா, நாம் தொழுதல், அதே போன்று நாங்கள் சாய் செய்தல், அங்கு போய் மற்ற நல்லமல்களை செய்வதனூடாகத்தான் நாம் அந்த பரக்கத்தை பெறலாம். அங்கு போய் வந்து அங்கே கூடாத முறை என்ன, கூடாத வழிமுறைகள் எப்படி பரக்கத்து பெறக்கூடாது, அங்கே போய் சொல்லுங்க பாபா எப்படி பெறக்கூடாது. ஆ, உதாரணம் ஒருத்தர் போய் மக்காம இப்ராஹிமை தொடுறார், என்ன செய்யாது, மக்காம இப்ராஹிமை அந்த என்ன செய்ய, அதை போய் அங்கே அதை தொடுறார் இல்லைங்கச்சா, அல்லது காபாவுடைய எல்லா இடங்களையும் என்ன செய்கிறாரு, தொடுகின்றார். என்ன நியத்தில் என்று சொன்னால், பரக்கத்தை பெறும் நோக்கத்தில், அல்லது என்ன செய்கிறாரு, மஸ்ஜிதுல் ஹராமில் உள்ள தூண்களை, அதே போன்று அங்குள்ள மதில் சுவர்கள் எல்லாம் தொடுறார். எதுக்காக, பரக்கத்தை பெறுவதற்கு. இது அனுமதிக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதா சொல்லுங்க, தடுக்கப்பட்டது, தடுக்கப்பட்டது. ஏன், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்மாதிரி இதுக்கு கிடையாது, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய முன்மாதிரி இப்போ இதுக்கு இல்லை. ஏன்னா ஒரு நன்மையான விஷயம் என்றால் அதை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தராமல் என்ன செய்ய மாட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு அவங்க சென்றிருக்க மாட்டாங்க, சஹாபாக்கள் அதை செய்யாமல் விடவும் மாட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல போய் நாங்கள் எப்படி பரக்கத்து பெறுவது என்பது முக்கியமானது. உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜருல் அஸ்வதை பார்த்து என்ன சொன்னாங்கன்று நாம் நிறைய படிச்சுக்கிறோம். அந்த கல்லை பார்த்தவங்க என்ன சொன்னாங்க, நீ ஒரு வெறும் ஒரு கல் இல்லையா, இன்னைக்கு ஹஜ்ஜர், உனக்கு எந்த ஒரு நன்மையோ செய்வதற்கோ தீமையை தடுப்பதற்கோ சக்தி இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் உன்னை முத்தமிடுவதை நான் பார்க்கவில்லை என்றால் உன்னை முத்தமிட மாட்டேன் என்று தெளிவாக செய்கிறாங்க அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அதை முத்தமிடுதல் என்பது, அதனூடாக நாங்கள் பரக்கத்து பெறுவது என்பது எப்படி இருக்க வேணும் சொல்லுங்க, நீ எப்படி இருக்க வேணும், நபியை பின்பற்றுவதன் மூலம் தான் பரக்கத். அதில் பரக்கத் எப்படி, எப்படி பரக்கத், அல்லாஹ்வுடைய ரசூலை பின்பற்றுவதன் மூலம் தான் பரக்கத், அப்படிதான் பரக்கத்து பெறுவது. அதில் இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ள, இந்த வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய நுபுவத்துக்கு பிறகு, உதாரணமாக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க, அதாவது அந்த ஹிரா குகைக்கு என்ன செய்கிறாங்க, அந்த மலைக்கு ஏறுகிறார்கள், அங்கு போய் தொழுகின்றார்கள், அங்குள்ள கற்களை எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அல்லது ஷியாக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த கர்பலாவை புனிதப்படுத்துவது. அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னா, சவுருக்கு ஒரு ரசூல் என்ன செஞ்சாங்க, அங்கே ஹிஜ்ரத்தின் போது தங்கினாங்கன்னு சொல்லி அங்கே போய் நின்று அங்கே போய் தொழுவது, அங்கே போய் என்ன செய்யறது, அங்குள்ள கற்களையை மண்ணை எடுத்துகிட்டு வரது, இது மாதிரியான இந்த இப்படியான, அதே மாதிரி தூர்சினா மலைக்கு போய் அல்லாஹ் குர்ஆனில் அதை சொல்கிறான்னு சொல்லி அங்கே போய் என்ன செய்யறது, தொழுவது, அல்லது அங்கே போய் அங்குள்ள கற்களை மண்ணையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றது, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதா தடுக்கப்பட்டதா, தடுக்கப்பட்டது. ஏன் தடுக்கப்பட்டது,
ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வழிமுறை இதுக்கு கிடையாது. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க நுபுவத்துக்கு கிடைக்க பெறுவதற்கு முன்னால் அவங்க போய் என்ன செஞ்சாங்க, இரா குகையில் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்யல ரசூலுல்லாஹ்? அங்கு அவங்க போகல, அல்லது அதை வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அதை ஆர்வப்படுத்தவோ அல்லது சஹாபாக்கள் அப்படி போனாங்கன்னு எந்த ஒரு செய்தியும் கிடையாது. எதுவும் இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரே ஒரு நோக்கத்தில் போகலாம். என்ன நோக்கம்? அந்த இடத்த அது அந்த ஒரு வரலாற்றோடு சம்பந்தப்பட்டது, முதல் வகை இறங்கிய இடம், அந்த இடத்தை நாம் என்ன செய்யறது, போய் என்ன செய்யறது, அந்த இடத்த பார்த்துட்டு வாரம் என்று சொன்ன அந்த நோக்கம், அந்த நோக்கத்தில் என்ன செய்யலாம், ஒருவருக்கு போகலாம். அதை தவிர அங்கு போறதன் மூலம் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. அதே போல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இப்ப புனிதமான இடங்கள்ல ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட இடங்கள் எது? ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட இடங்கள் மினா, அரஃபா, முஸ்தலிஃபா, இப்ப இந்த இடங்கள் இருக்கு. இப்போ இந்த மினா, அரஃபா, முஸ்தலிஃபா போன்ற இடங்கள், இப்போ இதில் பரக்கத்தை பெறுவதென்று சொன்னால் என்ன செய்யணும், அந்த உரிய நாட்களில் தான் போகணும். அப்படிதானே, அங்கே பரக்கத்தை பெறுவதென்றால் அந்த உரிய நாட்களில் தான் பரக்கத்தை பெறலாம். இப்போ நீங்கள் மினாவில் வந்து பரக்கத்து பெறுவதென்று சொன்னால், மினாவுக்கென்ற ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் சொல்லப்பட்ட நாட்களில் தான் உங்களுக்கு மினாவில் பரக்கத்து இருக்குது. அரஃபாவில் உங்களுக்கு பரக்கத்து இருக்குது, பிறகு அதாவது ஒன்பது என்று சொன்னால் அன்று தான் அங்கு பரக்கத்து, அரஃபாவில் உங்களுக்கு பரக்கத்து அன்று தான் பெறலாம். அடுத்த நாள் போயிட்டு பெறலாமா? இல்லை. முஸ்தலிஃபாண்டா, முஸ்தலிஃபாவுடைய இரவில் அந்த ரசூலுல்லாஹ் எந்த இரவில் தங்குமாறு சொன்னால் அந்த இரவில் தான் பரக்கத்து பெறலாம். அதை அதுக்கு பிந்தியோ முன்னால் போய் பரக்கத்து பெறலாது. அப்போ இந்த வேறுபாடு உங்களுக்கு தெரியுதா? இந்த இடங்கள் புனிதமானவைகள், இந்த இடத்தில் பரக்கத்து பெறுவதாக தான் நாங்கள் நினைச்ச நாளில் போயிட்டு பரக்கத்து பெறலாது. நாங்கள் என்ன செய்யறது, நாங்கள் விரும்பிய நாளில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதாவது அரஃபாவை வந்து அந்த பத்தாவது நாளுடைய ஃபஜ்ருக்கு முன்னால் ஒரு ஒரு அரஃபாவில் வந்து தங்கலண்டா அவருக்கு என்ன இல்லை, ஹஜ் இல்லை, ஹஜ் முடிஞ்ச ஹஜ் கிடையாது அவருக்கு. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்போ இந்த வேறுபாடு முக்கியமானது. என்ன உதாரணமாக, இப்போ ஒருத்தர் நினைச்சாங்க, இப்போ உம்ராவுக்கு வாரவங்க போய் அரஃபாவுக்கு, மினாவுக்கு, முஸ்தலிஃபாவுக்கு போகிறாங்கண்டா எதுக்கு போகலாம், சும்மா பார்க்கறதுக்கு போகலாம். அந்த இடங்கள் ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட வணக்கத்துக்குரிய இடங்கள் என்று பார்க்க போகலாம். அதனூடாக எந்த ஒரு என்னது ஒரு பரக்கத்தோ நன்மையோ அப்படி எதுவும் என்ன செய்யப்படலை, அதுக்குரிய பரக்கத்தும் நன்மையும் அந்த உரிய நாட்கள், உரிய நாட்கள், அந்த உரிய நாட்கள் தான் பெறலாம். அதை அந்த வேறுபாட்டையும் நான் புரிந்து கொள்ளணும். அந்த வேறுபாடு மிக முக்கியமானது. அப்போ இப்படிப்பட்ட இடங்களுக்கே என்று சொன்னால், அப்போ இன்று நீங்கள் எவ்வளோ இடங்களுக்கு என்ன செய்கிறாங்க, என்ன செய்ய பரக்கத்துக்கு என்று சொல்லி போய்கொண்டிருக்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, அப்போ எனவே பரக்கத்துக்குரிய அந்த இடங்கள், இந்த பரக்கத்துக்குரிய இடங்கள் என்ற இந்த பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மூன்று மஸ்ஜிதுகளுக்குத்தான் நீங்கள் நன்மையை நாடி மார்க்கத்தின் பெயரால் பயணிக்கலாம். அப்படிதானே, எத்தனை மஸ்ஜித், மூணு மஸ்ஜித், என்னென்ன மஸ்ஜித், மஸ்ஜிது ஹராம், மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது அக்ஸா, இந்த மூன்றுக்கு தான் ஒருவர் மார்க்கத்தின் பெயரால் நன்மையை நாடி பயணித்தல் என்பது இந்த மூன்றுக்கு தான். அப்போ எனவே இதில் இது நமக்கு மிக தெளிவாக ஒன்றை சொல்லுதுன்றா, ஹதீஸுடைய வார்த்தை அப்படிதான், மசாஜித், அந்த ஹதீஸ் கூட ஆணித்தரமாக வார்த்தைகள் எப்படி வருதுன்றா, இந்த மூன்றை தவிர எதுக்கும் என்ன செய்யலாது, பயணிக்கல. அப்போ அந்த மூன்று தான். அதே நேரத்தில் நறுமையான சகோதரர்களே, இன்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ பயணங்கள் மக்கள் என்ன செய்கிறாங்க. ஒரு சகோதரர் வெக்கேஷன் போயிட்டு வந்திருந்தார், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரர். அப்போ அவரோடு பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், என்ன சொன்னாருன்னு சொன்னால், நான் வந்து வெக்கேஷன் எல்லாம் போனால் என்னது எனது மனைவியை நான் சினிமாக்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறதில்லை, நான் தர்காவுக்கு தான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார். இல்லைங்கிட்டா, தர்காவுக்கு தான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னார். அப்போ எனவே என் அருமையான சகோதரர்களே, அப்போ இதில் என்ன நான் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், இப்போ அவருக்கு அவருடைய பார்வையில் அது நன்மையாக இருக்குது, இது பாவம் அது நன்மை. உண்மையில் மார்க்கத்தில் கபர்களை தரிசிப்பது ஜியாரம் செய்தல் என்பதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால், கபர்களை தரிசித்தல் ஜியாரம் செய்தல் என்பது மார்க்கத்தில் அதை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வப்படுத்தினாங்கன்னு சொன்னால் ரெண்டு நோக்கங்கள் அப்படிதானே, அது தர்காக்களை அல்ல, அதாவது மண்ணறைகள் அப்படிதானே, அந்த மண்ணறைகள் அப்படியான இடங்களுக்கு போனால் அந்த சிந்தனைகள் வரும். என்ன மருமையுடைய சிந்தனை வரும், இது வந்து ஆடம்பரமாக அலங்காரமாக இருக்கக்கூடிய இடத்துல மர்ம சிந்தனை வருமா, இதெல்லாம் அலங்கரிக்கப்பட்டு போர்த்தப்பட்டு அதுக்கு என்னென்ன பல்புகள் பூட்டலும் அதெல்லாம் செஞ்சு அங்கே மர்ம சிந்தனை வருமா, மறுமை சிந்தனை எங்கே போகணும், அதற்குரிய அந்த மண்ணறைகளுக்கு போனால் தான் அந்த சிந்தனை வரும், ஞாபகம் நினைவு வரும். அப்போ இவருடைய பார்வை என்னென்று சொன்னால், இவர் நினைக்கிறார் இது நன்மைக்குரிய விஷயம், நவூதுபில்லாஹ். அங்கே போய் உண்மையில் நீங்கள் ஒரு தர்காவுக்கு போகிற ஒருத்தரை கேட்டீங்கன்னு சொன்னால், பெரும்பாலும் எந்த நோக்கத்தில் தர்காவுக்கு போகிறவங்க போகிறாங்க, நீங்கள் எந்த நாட்டை எடுத்தாலும் சரி போகிறவங்க எந்த நோக்கத்தில் போகிறாங்க,
அதாவது அந்த தரகாக்கு போனோக்கும் அதனூடாக பறக்கத்தை பெறுவதும் அல்லது அவர்களுக்கு நேர்ச்சை செய்வதும் காணிக்கைகள் செலுத்துவதும் அல்லது அறுத்து பலியிடுவதும் இதெல்லாம் என்னது? இது நேரடியான சிறுக்கள் உள்ளதும் இருக்குது, சிறுக்கின் பால் இட்டு செல்லக்கூடியதும் இருக்கிறது, வித்தியாத்தும் இருக்கிறது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த சமுதாயத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நன்மையாக நினைச்சு கொடுக்கிறாங்க. எதை நன்மை நினைக்கிறாங்க? எது நன்மை நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இப்படி சில ஒரு ஊர்கள், இப்போ இந்தியாவை எடுத்தீங்கன்னா சில முக்கியமான இடங்கள் இருக்குது. அந்த முக்கியமான அஜ்மீர், நாகூர், அது மாதிரி இலங்கை எடுத்தீங்கன்னா அது கெச்சிமலை, இன்னும் சில சில இடங்கள் என்னது அப்படி இருக்குது இல்லைங்கச்சா. அப்போ இப்படியான இடங்களுக்கு பயணிப்பதை எப்படி நினைக்கிறாங்க? புனிதம், அதோ பரக்கத்தை நினைக்கிறாங்க. நவுது பில்லா, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதே என்னது? இந்த மூன்று இடங்கள் தான், இந்த மூன்று இடங்களுக்கு தான் பயணிக்கலாம். சமுதாயத்தில் இதுல எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு இருக்குதா இல்லையா? உதாரணமா ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதுல குபா மஸ்ஜித் எடுத்தீங்கன்னா குபா மஸ்ஜிதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. ரசூலுல்லாஹி ஒவ்வொரு சனிக்கிழமையும் குபா மஸ்ஜித் என்ன செய்வாங்க சொல்லுங்க? ஜியாரத் செய்வாங்க, தரிசிப்பாங்க குபா மஸ்ஜித். குபா மஸ்ஜிதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அங்க போய் ரெண்டு ரக்காய தொழுத என்ன நன்மை? ஒரு உம்ரா செய்த நன்மை என்பது ஆதாரப்பூர்வமான. அப்ப அதுல பரக்கத்து பெறுது என்றால் அதுதான். அங்கே போய் இரண்டு ரக்காத் தொழுவதன் மூலமாக அந்த பரக்கத்தை நாம் என்ன செய்யலாம்? நாம் பெறலாம். அப்போ எனவே நேர்மையான சகோதரர்களே, அப்போ இடங்களை பொறுத்தவரையில் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு மஸ்ஜித் இருக்குது, யாரோ ஒருத்தர் பதில் சொல்லுங்கள். ஒரு மஸ்ஜித் இருக்குது, ஒரு மஸ்ஜிதில் போய் நீங்கள் பரக்கத்து பெற வேணும், நீங்கள் என்ன செய்யணும் போயிட்டு? அங்கே ரெண்டு ரக்காத் தொழுதல், அங்கே அமல்கள் செய்தல், இபாதத் செய்தல். அங்கே போய் வந்து பரக்கத்து பெறுவதற்கு கூடாத முறை என்ன? கூடாத முறை என்ன? ஒரு மஸ்ஜிதுக்கு போறீங்க, போயிட்டு அங்க பரக்கத்து பெறுவதற்கு கூடாத முறை என்னங்க? அங்க போய் அங்க தூணை தொட்டுறாரு, சோதை தொட்டுறாரு இல்லைச்சா, தொட்டு என்ன செய்யறாரு? அதன் மூலமாக பரக்கத்து என்றாரு. இது கூடுமா கூடாது? இது கூடாது. இது என்னது? இது கூடாது. பரக்கத்து ஒரு இடத்துல பரக்கத்துக்குரிய இடம் என்று சொன்னால் அந்த இடத்தில் பரக்கத்து பெறுவதற்குரிய வழிமுறை என்பது முக்கியமானது. இது இடம் சம்பந்தமாக உள்ளது. அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக பரக்கத்துக்குரிய நேரங்கள், பரக்கத்துக்குரிய நேரங்கள், பரக்கத்துக்குரிய நேரங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நேரங்களை சொல்லுங்களேன். பரக்கத்துக்குரிய நேரங்கள்ல நாங்கள் அதாவது ஆரம்பிப்போம். எப்படி ஆரம்பிக்கணும் சொன்னால் கொஞ்சம் நல்லாவே ஆரம்பிங்களே. ரமதான் அப்படிதானே, ரமதானுடைய மாதம். இப்போ பரக்கத்துக்குரிய அந்த நேரங்கள் சொல்லி சொல்லும்போது அந்த காலங்களும் சேர்ந்துன்னு வரும். அப்போ அதில் என்னது? அதாவது ரமலானுடைய அந்த மாதம், அந்த மாதம் என்பது பரக்கத்துக்குரிய மாதமாக அது இருக்கிறது. வேற துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள் பரக்கத்துக்குரியவைகள். வேறு சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நாள் என்னது? ஜும்மாவுடைய நாள். இந்த ஜும்மாவுடைய நாளும் இதில் பல பரக்கத்துகள் இந்த நாளில் இருக்கிறது. அதே போன்று வேறு ஆஷுராவுடைய நாளுக்கு என்று சொல்லி ஒரு பரக்கத்து இருக்கிறது. அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னால் அதாவது திங்கள் வியாழன் ஆகிய நாட்களுக்கு என்ன செய்யுது? அதில் ஒரு பரக்கத்து இருக்கிறது, அதில் ஒரு பரக்கத்து இருக்கிறது. அதே போன்று எடுத்தீங்கன்னா பிந்திய இரவு, பிந்திய இரவு இவனுடைய மூன்றில் ஒரு பகுதி எஞ்சிருக்கின்ற போது அந்த பிந்திய இரவு நாங்கள் நன்றாக தூங்கக்கூடிய நேரம். பிந்திய இரவு என்பது என்னது? அது பரக்கத்துக்குரியது. அப்போ இப்படி பரக்கத்துக்குரிய இந்த காலங்கள் நேரங்கள், பரக்கத்துக்குரிய காலங்கள் நேரங்கள், இதில் எப்படி பரக்கத்து பெறலாம்? அமல் செய்வது இல்லையா? இப்போ இந்த இதில் உள்ள பரக்கத் என்றால் என்ன? இதில் உள்ள பரக்கத் என்றால் என்ன? இதில் உள்ள பரக்கத் என்றால் என்ன சொல்லுங்க? அதாவது அந்த அந்த காலங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு சிறப்பு இருக்குது, அப்படிதானே? அந்த அந்த குறிப்பிட்ட காலத்தில் செய்கின்ற அமல்களுக்கு என்ன இருக்குது? சிறப்பு அதிகமாக இல்லையா? சிறப்பு. இப்போ ரமதானில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு சிறப்பு அதிகமாக இல்லையா? அதிகமாக தான் பரக்கத்து இல்லையா? இப்போ துல்ஹஜ் மாதத்தில் முதல் 10 நாட்கள் செய்கிற அமல்களுக்கு என்ன இருக்குது? சிறப்பு அதிகமாக இல்லையா? அது பரக்கத். இப்போ பிந்திய மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போது நீங்கள் எழுந்து நீங்கள் செய்கின்ற அமலுக்கு சிறப்பு இருக்குதா இல்லையா? அதுதான் பரக்கத். ஜும்மாவுடைய நாளில் செய்கின்ற அமல்களுக்கு சிறப்பு இருக்குதா இல்லையா? அதுதான் பரக்கத். எனவே அந்த அந்த குறிப்பிட்ட காலம் அந்த நாட்களில் அமல்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னால் பரக்கத்தும் அதற்குரிய நன்மைகளும் அதிகம், நன்மைகளும் அதிகம். அப்போ அந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்துவதில் ஒரு கூடுதல் கவனம் நமக்கு இருக்க வேண்டும், ஒரு கூடுதல் கவனம். அந்த பரக்கத்தை முழுமையாக நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உறுதி, அந்த வைராக்கியம் இருக்க வேண்டும். அதான் அந்த அந்த காலம் சம்பந்தப்பட்ட அந்த பரக்கத்.
அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப காலம் சம்பந்தப்பட்ட இந்த இந்த பரக்கத்துல இதுல நாங்க என்ன செய்யக்கூடாதுனால பித்தத்தை கொண்டு வந்து நுழைக்க கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது? பரக்கத்தை பெறுகிறோம் என்று சொல்லி நாங்க என்ன செய்யலாது, ஒரு பித்தத்தையோ அல்லது தடுக்கப்பட்ட ஒன்றையோ கொண்டு வந்து நுழைக்கல. இப்ப வெள்ளிக்கிழமை பரக்கத்து நிறைந்தது, ஆனா வெள்ளிக்கிழமை எது தடுக்கப்பட்டிருக்குது? ஓ, வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு வைக்கிறது தடுக்கப்பட்டிருக்கு, அப்படிதானே? வெள்ளிக்கிழமை மாத்திரம் உங்களுக்கு இப்ப வெள்ளிக்கிழமை பறக்கத்துக்குரிய நாள் என்று நோன்பு வைக்கலாமா? நோன்பு வைக்கல. வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோன்பு வைக்கல. அப்ப என்ன அந்த பறக்கத்துள்ள சொன்னால் அதுல எது அனுமதி தடுக்கப்பட்டது என்ன? சரி, அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்று நம்ம சமுதாயத்தில் மார்க்கம் சொல்லாத பறக்கத்தாக கருதப்படும் நாட்கள் என்ன சொல்லுங்க பாபு? மார்க்கம் சொல்லாத மக்கள் பறக்கத்தாக கருதி கொண்டிருக்கக்கூடிய நாட்கள் என்ன? நாட்களுக்கு பஞ்சம் இல்லாமல் ஒவ்வொரு நினைவு தினமும் அதுவும் இதுவும் என்னது அந்த கந்தூரி இந்த கந்தூரி அப்படின்னு நிறைய இருக்குது. எனவே இப்படி இந்த மாதிரியான இப்ப நாம் என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா, மார்க்கத்தில் பறக்கத்துக்குரிய அனுமதிக்கப்பட்ட காலங்கள் இருக்குது, அது இப்ப உங்களுக்கு தெரியும். அதே போன்று நமது சமுதாயத்தில் மார்க்கத்தின் பெயரால் பறக்கத்தென்று சில நாட்களை தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்கள், அதை நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப அந்த நாட்கள் இப்ப வந்து மிஹராஜ், இப்ப மிஹராஜுடைய இரவு அல்லது மிஹராஜுடைய அந்த நாளையோ பராத்துடைய அந்த நாளையோ அல்லது ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் செய்த நாளையோ அல்லது முஹர்ரத்துடைய முதல் நாளையோ, இதெல்லாம் வந்து நாங்க ஏன் இதுல பரக்கத்து பெற முடியாது, இதுல கூடாதுன்னு ஏன் சொல்றோம்? வழிகாட்டல் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை இல்லை என்பது அதனுடைய அடிப்படை. எனவே நறுமையான சகோதரர்களே, இன்றைய வகுப்பை நாங்கள் இதோடு நிறைவு செய்கிறோம்.